வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கொம்பேரி மூக்கன் என்ற பாம்பை பத்தி பார்க்க போறோம். கொம்பேரி மூக்கன் அல்லது விரலனை பாம்பு என்று அழைக்கப்படும் பாம்பு என்பது விஷம் இல்லாத மரத்தில் வாழும் பாம்பினமாகும். கொம்பேரி மூக்கன் பாம்பானது அதிகமாக இலங்கை மற்றும் இந்தியா போன்ற நாடுகளில் வாழ்கின்றன. கொம்பேரி மூக்கன் பாம்பு விஷம் உள்ளது என்றும், இது கடித்துவிட்டால் இறந்து விடுவார்கள் என்றும், இவ்வாறு இறந்தவர்களை சுடுகாட்டில் எரிப்பதை மரத்தின் மீது ஏறி இந்த பாம்பு பார்க்கும் என்றும் மக்களிடம் ஒரு கட்டுக்கதையும் அச்சமும் உள்ளது. ஆனால் உண்மையில் இது விஷம் இல்லாத பாம்பாகும். இந்த பாம்பு பகலில் உணவை தேடி அலைந்து இரவில் ஓய்வெடுக்கும். கொம்பேரி மூக்கன் பாம்பின் தலைப்பகுதி அதன் உடலை விட சற்று பெரியதாக இருக்கும். பெரிய கண்களும் நீளமான உடலை கொண்டிருக்கும் இந்த பாம்பு தன்னை தற்காத்துக் கொள்ள தனது உடல் நிறத்திற்கு ஏற்ற மரங்களில் ஏறி மறைந்து கொள்ளும். பொதுவாக இந்த பாம்பின் உடல் பழுப்பு நிறத்திலும் வயிற்று பகுதி வெளிர் பழுப்பு நிறத்திலும் இருக்கும். இந்த பாம்பினத்தில் ஆண் பாம்புகளை விட பெண் பாம்புகள் சற்று பருமனாகவும் நீளமாகவும் இருக்கும். கொம்பேரி மூக்கன் பாம்புகள் பொதுவாக மரபொந்துகளில் வாழக்கூடியது. உயர்ந்த மரத்தில் ஏறிக்கொண்டு இதன் உணவான மரத்தவளைகள், பல்லிகள், சிறு பறவைகள், ஓணான் போன்றவற்றை உணவாக கொள்கிறது. இந்த பாம்பு சுறுசுறுப்பாக மற்றும் விரைவாக ஓடும். கொம்பேரி மூக்கன் மர உச்சியிலிருந்து தாவக்கூடியது. இந்த பாம்பு செப்டம்பர் மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு இடையே 6 அல்லது 7 முட்டைகளை இடுகிறது. பிறகு 4 முதல் 6 வாரங்களுக்கு முட்டைகளை அடைக்காக்கிறது. கொம்பேரி மூக்கன் பாம்பின் கடி விஷமில்லை என்றாலும் அது கடித்த இடத்தை சுத்தமாக கழுவ வேண்டும். காரணம், இதன் கடியால் ஆழமான காயங்கள் ஏற்பட்டு அவை ஆறுவதற்கு சற்று தாமதமும் ஆகலாம். இந்த வீடியோ கொம்பேரி மூக்கன் பாம்பை பத்தி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.